மூணு பேரு 300 பேரை கொன்றிருக்காங்க தன்னோட அலட்சியத்தினால. கொன்னது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் தான் இவ்வளவு பெரிய ட்ரெயின் விபத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறது உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அந்த எல்லா தடயத்தையுமே வந்து மறைக்கிறதுக்கு வேற ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ ஃபைனலி இந்த கேஸில் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம நாட்டில் ஒரு தப்புன்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். இன்றைக்கு வரைக்கும் அசீஃபா கேஸ் வந்து இழுத்துட்டு இருக்குது. நான் இந்த சேனல் ஆரம்பித்தப்போ பேச ஆரம்பித்த ஒரு பர்டிகுலர் விஷயம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விபத்தில் வந்து சிபிஐ ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை பார்த்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு பேர் தான் 300 பேரோட மரணத்துக்கு காரணம்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த மூணு பேர் எப்படி அந்த ட்ரெயின் விபத்தை ஏற்படுத்தினாங்க, இவங்களுக்கு உள்நோக்கம் இருந்துச்சா, வன்மம் ஏதாவது இருந்துச்சா, 300 பேர் இறந்து போயிருக்காங்க மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் இருக்க போறாங்க, இவங்க எக்ஸாக்ட்டா எப்படி அந்த விபத்தை மூணு ட்ரெயின் நொடிகள்ல கண்ணா பின்னால மோதுறதுக்கு காரணமா எப்படி இருந்தாங்க. இந்த மூணு பேர்ல ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஏகே மஹந்தா சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், ஆமீர் கான் அப்படின்னு சொல்லப்படுற ஜூனியர் செக்ஷன் இன்ஜினியர், அண்ட் பப்பு குமார் அப்படின்னு சொல்லப்படுற டெக்னீஷியன். இந்த மூணு பேர் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேத்துக்கு சிபிஐ அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஏகே மஹந்தா அப்படிங்கிறவர் வந்து பல வேலைகளை பார்த்திருக்காரு, அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபைனலி வி ஹாவ் க்ளோஷர் ஆன் திஸ் டாபிக். கிட்டத்தட்ட 7-8 வீடியோ அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், லட்சக்கணக்கான பேர் பார்த்துருந்தீங்க, அதுக்கான பதில் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது. என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி, ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நேத்திக்கு சிபிஐ இருக்காங்கல்ல, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த மொத்த கேஸையுமே அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து ரயில்வேயோட ஓன் சேஃப்டி என்கொயரி கமிட்டி வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி இருந்துக்கிட்டு அந்த விபத்து நடந்த உடனே என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வரேன், ஏன்னா இதுக்கு பின்னாடி பாசிபிள் சாபோட்டேஜ் இருக்குது, யாரோ ஒருத்தங்க வேணும்னே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால சிபிஐ உள்ள கொண்டு வரும். சிபிஐ வந்து அலசி ஆராய்ஞ்சு இருக்கிற எல்லா உண்மையும் வெளியெடுக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஆட்கள்ங்கிறதுனால அவங்களை அலோகேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. 5 பேர் கொண்ட சிபிஐ குழு வந்து இவங்க அலோகேட் ஆன கொஞ்ச நாட்களே இமீடியட்டாக இந்த பஹாநகர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா டேட்டா லாகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயம், அதாவது அந்த ஸ்டேஷனில் என்னென்ன நடந்துச்சுங்கிற எல்லாமே அதில் லாகாயிருக்கும். அதுவும் அந்த நாள் ஃபுல்லாக அந்த ஒரு 2 மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அரேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போ, மூணு பேர் தக்காளி தூக்கு மாதிரி தனியாக சிக்கிறாங்க. அந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 6 பேரை வந்து தனியாக கொண்டு போய் எங்கே இருக்காங்கன்னே சொல்லாமல் ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 10 நாள் வந்து அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலி அதில் வந்து ஒரு 3 பேர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தெரிய வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி அருண்குமார் மஹந்தா, அந்த அசோக் குமாரா அருண்குமாரான்னு தெரியல, பட் ஏகே மஹந்தா அப்படிங்கிறவர், இவர் தான் வந்து சீனியர் செக்ஷன் இன்ஜினியர். அண்ட் அடுத்து வந்து ஆமீர் கான், அண்ட் அடுத்து பப்பு குமார். இவங்க மூணு பேருமே எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்னு. அந்த ஸ்டேஷனில் விழுக வேண்டிய எல்லா சிக்னலுக்கும் எல்லா கம்யூனிகேஷனுக்கும் இவங்க தான் பொறுப்பு, ஓகேவா? அந்த விபத்து நடந்த நாள் அன்னைக்கு இவங்க மூணு பேரும் கிரில் பண்ணதில் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ ஒத்துருக்காங்க. என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஒரு, அதாவது இந்த ஸ்டேஷனை தாண்டி போகிற ட்ரெயின்லாம் வந்து இமீடியட்டாக இன்னொரு ஒரு கேட்டை வந்து தாண்டி போகணும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கோம், இந்த மொத்த சீரீஸை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஷனை தாண்டினோன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கேட் வந்து இருந்திருக்குது, ஓகேவா? இந்த கேட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக, ரோடில் வந்து ட்ரெயின் கிராஸ் ஆகிறப்போ அந்த கிராசிங் கேட் போடுவாங்கல்ல, அந்த ஒரு கேட் இருந்திருக்குது. இந்த கேட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் வந்து இங்கே பச்சை கலர் இருந்துச்சுன்னா அங்கே க்ளோஸ் ஆகிடும், அதாவது இங்கே ட்ரெயின் பாஸ் ஆகிறதுக்கு க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா அங்கே க்ளோஸ் இருக்கும், இங்கே ரெட் கலர் விழுகிறப்போ மட்டும்தான் வந்து அது ஓப்பன் ஆகும். விச் மீன்ஸ் இங்கே ட்ரெயின் வரக்கூடாதுங்கிறப்ப தான் வந்து மக்கள் வந்து பக்கத்து கேட்டில் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு சிஸ்டம் அலோ பண்ணும். ஸோ இங்கே ரெட்டுனா அங்கே வந்து, ஆமாம், இங்கே ரெட்டுனா வந்து அங்கே ஓப்பன், இங்கே க்ரீனுன்னா அங்கே க்ளோஸ், ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து ட்ரெயின் போகிறப்போ அங்கே யாருமே வந்துடக்கூடாதுன்னா, இது ரெண்டுமே வந்து ரிலேட்டடாக இருக்குது, இந்த சிக்னல்ஸ் டீமோட கனெக்டட், ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் வந்து இந்த ஒரு பஹாநகர் ஸ்டேஷனில் இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை பல மாதமாக வந்து பிரச்சனைக்குள்ளே இருக்குதுங்கிறத அந்த லோக்கல் மக்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் வந்து அன்னைக்கு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏகே மஹந்தா அப்படிங்கிற சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அண்ட் ஆமீர் கான் அண்ட் பப்பு குமார், இந்த மூணு பேர் வந்து ஹையரார்க்கியில் இருக்காங்க. இந்த மூணு பேருமே வந்து இந்த வேலையில் இறங்குறாங்க, ஓகேவா? இந்த வேலையில் இறங்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2018 இருந்தே கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் பாக்ஸில் தான் இந்த வேலை நடக்குது, இந்த வயரிங் மாற்றி சரி பண்ணுறது எல்லாமே.
இதில் வந்து இந்த கேட்டில் வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த கேட்டில் பிரச்சனை இருக்குதுங்கிறப்போ ஒயர்லாம் மாற்றி மாற்றி கனெக்ஷன் கொடுத்து சரி பண்ண பார்த்துட்டு இருக்கப்போ 2018லேருந்தே இந்த பாக்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற லேபிள் இருக்குல்ல, இது இந்த கேட்டோடது, இது இந்த சிக்னலோடதுன்னு லேபிள் மேலே ஒட்டியிருப்பாங்கள்ல, இந்த ஒயர் எதுக்கு, இந்த சாக்கெட் எதுக்குன்னு லேபிள் ஒட்டியிருப்பாங்கள்ல. ஏன்னா கண்ட மணிக்கு ஏகப்பட்ட ஒயர்ஸ் இருக்கும், எத்தனை ட்ரெயின், எத்தனை ட்ராக்கு, எத்தனை கேட்டு. அந்த லேபிள் வந்து 2018லேருந்து தப்பா எழுதப்பட்டிருக்குது, ஓகேவா? இது அந்த மூணு பேருக்குமே தெரியும், ஹையர் அஃபீஷியலுக்கும் தெரியும், மிடில் அஃபீஷியலுக்கும் தெரியும், கடைசியில் இறங்கி வேலை பார்க்குற டெக்னீஷியனுக்கும் தெரியும். ஆனால் மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை சரியாக ஒரு லேபிள் பண்ணுறத கூட வந்து அவங்க பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த பாக்ஸஸில் இருந்திருக்குது. அந்த விபத்து நடந்த நாளைக்கு இவங்க தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட மிஸ்கம்யூனிகேஷன்னாலையும் இவங்களோட அலட்சியத்தினாலையும் தான் வந்து சிக்னல் தப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ட்ரெயின் பாஸ் ஆகிறதுக்கு. அதனால அந்த ட்ரெயின் பாஸ் ஆகி தான் வந்து மூணு ட்ரெயின் சம்மந்தமே இல்லாமல் டம் டம் டம்னு அடிச்சு விழுந்திருக்குது. இதனால இவங்க மேலே இப்போ இவங்க மூணு பேர் தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மூணு பேரோட அலட்சியம் தான் இப்போ இந்த மூணு பேர் மேலே போடப்பட்டிருக்கிற கேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 304 படி கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அதாவது இவங்களுக்கு வந்து தெரியும் இப்படி நம்ம அலட்சியமாக இருந்தோன்னா இதனால பல பேரோட உயிர் பாதிக்க போகுது, இறந்து போவாங்கன்னு எல்லாம் தெரியும். ஆனாலுமே வந்து இந்த ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட நோக்கம் வந்து கொலை பண்ணுறதுன்னு கிடையாது. ஆனால் தெரியும் இப்படிலாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா இத்தனை பேர் செத்து போவாங்கன்னு தெரிஞ்சும் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்கிறதுனால செக்ஷன் 304 கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே விபத்து நடந்துருச்சு, மூணு ட்ரெயினும் மாற்றி மாற்றி மோதி அந்த காட்சிகள் நம்ம இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்க்குறது கூட நம்மளுக்கு தலை சுற்றும். இதை கண்ணு முன்னாடி இவங்க பார்க்குறாங்க, இவங்க தான் காரணம்னு இவங்களுக்கு தெரியும். இமீடியட்டாக இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கணும், என் மேலே தான் தப்புன்னு வந்து சரணடைஞ்சிருக்கணும், நியாயமாக அதை தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூணு பேர் கூட்டுக்கலவனிங்களாக ஒன்றா சேர்ந்துட்டு இந்த தடயத்தை அழிக்கிறதுக்கு எப்படி இதை டேம்பர் பண்ணலாம் ப்ரூஃபை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ட மாணிக்கு மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு போயிட்டாங்க. சிபிஐ டீம் வந்து மறுபடியும் வந்து என்கொயரி பண்ணுறப்ப தான் கவனிக்கிறாங்க, இந்த சிக்னல்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ்னு சொல்கிறாங்களா, அந்த டிவைஸ் தான் வந்து இந்த ட்ராக் எல்லாம் மாற்றி விடுறது. அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அது பர்ஃபெக்டாக இருந்தால் இங்கே விபத்தே நடந்திருக்க முடியாது. இல்லை பர்ஃபெக்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் இருக்கார்ல, அவர் மேலே தான் எல்லா பழியும் விழும். ஏன்னா அவர் தான் பல வருஷமாக அங்கே இருக்கார், எல்லா அலட்சியத்துக்கும் காரணம் இருந்தார். ஏகே மஹந்தா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட மேக் பண்ணியிருந்தோம். அது நடந்தப்போ ஒரு லெட்டர் வேற போடுறாரு, இதை இந்த இது எல்லாத்தையுமே ஃபோர்ஜரி பண்ணது மட்டும் இல்லாமல், அதாவது எதுவுமே தப்பே நடக்காத மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னலில் கம்யூனிகேஷனு வந்து பாயிண்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்து டீரெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை வந்து இவரே வந்து மீடியாவுக்கு வந்து போடுறாரு. இந்த லெட்டரை வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி இவருமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியில் இருந்திருக்கார். இவர் தான் இந்த மொத்த விபத்துக்கே காரணம். இவர் வந்து ஆனால் ஒரு சீனியர் அஃபீஷியலுங்கிறதுனால ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வந்து ரயில்வே ஃபார்ம் பண்ணதில் இவரும் மெம்பராக இருந்திருக்காரு. முதல்ல சிக்னல்ஸில் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்துக்கிட்டு இல்லை இல்லை அதில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான லெட்டரை வந்து நாடு ஃபுல்லாக குழப்பி விடுற மாதிரி, அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் டீரெயில் ஆயிடுச்சு, இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட பேசணும், இந்த மாதிரி அவங்க உள்ளே இருக்கிற சேஃப்டி ஆஃபீஸரே சொல்கிறாங்கங்க அந்த சிக்னலுக்கு முன்னாடியே டீரெயில் ஆயிடுச்சு, அப்போ வேணுனே வேறு யாராவது தகர்த்திட்டாங்களா, தீவிரவாதிங்க இன்வால்வ் ஆயிட்டாங்களான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் குழப்பி விட்டுருக்காரு. பட் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் அப்படின்னு இப்போ வெளியே தெரிய வந்திருக்குது. இந்த மூணு பேரை வந்து இப்போ சிபிஐ ஃபைனலி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் சரி, இனிமே வந்து இது நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே அலட்சியத்தினால தான் வருது. அன்னியன் படத்தில் நம்ம சிரிக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும், ஒரு பொண்ணு வந்து எலக்ட்ரிக்யூட்டாக இறந்து போயிட்டாங்கிறதுனால அந்த படத்தில் இருக்கிற அம்பி கேரக்டர் வந்து யார் யாரை அரெஸ்ட் பண்ணுங்கிறப்போ எலக்ட்ரிசிட்டி அந்த போர்டோட மினிஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஆரம்பித்து கடைசி தொழிலாளி வரைக்கும் எவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க. ரோட்டில் வந்து குண்டு குழி இருக்கிறது எவ்வளோ அலட்சியமாக இருக்குது. அங்கே தண்ணி தேங்குற மாதிரி கேவலமான கான்ட்ராக்டர் ஒருத்தன் இருந்திருக்கான், அதுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு காசு வாங்கின இன்னொரு ஒரு மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, டெண்டரை கம்மியாக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இந்த ட்ரெயின் விபத்து வந்து இந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் ஏன் இவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு சேஃப்டி இன்ஜினியர் இருந்திருக்க மாட்டாரா, இவ்வளோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேர்கிட்ட சிக்குவாங்க இதில். இது தெரிஞ்சு இக்னோர் பண்ணப்பட்டது அத்தனை பேர் மேலேயுமே தப்பு இருக்குல்ல, இது வந்து ஒரு 3 பேரோட பொறுப்பாக இருக்குது. நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே யார், அதுக்கு மேலே யார், அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் பெரிய பெரிய ஆட்கள் மேலே கை காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களோட டிபார்ட்மெண்ட்டு உங்களோட பவரில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் தானே மானிட்டர் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து போய் நிற்கும். பட் இப்போ இந்த 3 பேர் மேலே இருக்கிற அலட்சியம், இது கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, பல டிபார்ட்மெண்ட்ஸ் அலட்சியமாக இருக்கும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம ரயில்வேஸ் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக
தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் அந்த ஏரியாவில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்குது. ரெண்டு போகிஸ் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிருக்குது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி ஒரு விஷயம் வந்து ரயில்வேஸ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹைதராபாத்தில் இதே மாதிரி ஒரு விபத்து நடக்கும்னு சொல்லிட்டு கூட ஒரு அனானிமஸ் லெட்டர் வந்துச்சு. சொன்ன மாதிரியே அங்கே வந்து ஒரு விபத்து நடந்திருக்குது, தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. ஆனால் அந்த லெட்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து ரயில்வே சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொவாக்டிவாக இருக்காங்க. இந்த ப்ரொவாக்டிவ்னஸ் வந்து இந்த 300 பேர் இறந்ததை வந்து இன்னொரு 300 நாளில் நம்ம மறந்துடுவோம். இன்றைக்கே நம்ம நிறைய பேர் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து டைட்டானிக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நாளைக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை வரும், எல் நினோவை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் வந்து சர்பியன் டான்ஸிங் லேடின்னு பேசுவோம், என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவோம். பட் இது 300 நாள் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு இன்னொரு விபத்து நடக்கக்கூடாதுன்னா சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நாட்டில் மதிக்க ஆரம்பிக்கணும். என்னைக்கு ஒரு ஊரில் வந்து ஒரு விஷயம் அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் அதுக்கு மரியாதை கிடையாது. அமெரிக்காவில் டாலருக்கு மரியாதை கிடையாது. இருக்கிறதுலே கண்டமானிக்கு செலவு பண்ணுவாங்க அங்கே இருக்கிற மக்கள். காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்தியாவில் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. அதனால் உயிருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற ஒரு ஒரு உயிருக்கும் வேல்யூ இருக்கணும். அது ரயில்வேஸ் மட்டும் இல்லை, ரயில்வேஸில் இவ்வளோ பிரச்சனை நடந்ததை பார்த்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவ் ஆகணும். ஏன்னா இன்னொரு ஒரு பஸ் விபத்து ஏற்பட்டு ஒரு இன்னொரு 100 பேர் இறந்து போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிருக்கக்கூடாது. இதை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து பார்த்துட்ருப்பீங்க. ப்ளீஸ் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி அங்கே நடந்தப்போ கடைசியில் ஒரு 3 பேர் இருக்கிறதுலே தர லெவலில் இருக்கிற ஒரு 3 பேரை நீங்கள் கை காமிச்சு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. ஆனால் அவங்க மேலே மட்டும்தான் தப்பு இருக்கா? இந்த அலட்சியங்கிறது ஒரு தேசிய வியாதி இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த 3 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இவங்க ஜெயிலுக்கு போவாங்கங்கிறதுல கன்ஃபார்ம். இவங்களுக்கு வந்து பெயிலபிளா நான் பெயிலபிளானு கேட்டிங்கன்னா பெயில் எல்லாம் வெளியே வர வாய்ப்பு கிடையாது. பட் இந்த 3 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா இவங்க வந்து தெரியாமல் இவங்க இதை பண்ணிட்டாங்க, விபத்து நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு ஓகே, அது அறியாமையினால அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டோட தேசிய வியாதி இது. மோஸ்ட்டாக அந்த இடத்துல எவன் இறந்துருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும், அதை இவங்க தலையில் விழுந்துருச்சு. ஆனால் இவங்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க அதை டேம்பர் பண்ணி நாட்டையே வந்து இது வந்து ஒரு தேச துரோகி அவனோ ஒருத்தன் பண்ணிட்டான், இதை வந்து தீவிரவாதி பண்ணிட்டான்னு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு டேம்பர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ப்ரூஃபை 300 பேர் செத்து அங்கே மடிஞ்சிட்டு இருக்காங்க. சேஃப்டி ஆப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்குது. பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டர்ஸு, எத்தனையோ ஸ்டேட்லேருந்து மினிஸ்டர்ஸ்ன்னு எல்லாரும் அங்கே போய் நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த 3 பேர் வந்து அவங்க மேலே தப்பு இருக்குங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க பார்த்தீங்களா தடயத்தை. அங்கே இவங்களோட வன்மம் வெளியே தெரிய வருது. ஸோ இவங்களுக்கான தண்டனை என்ன அருவாக இருக்கணும்? ஏன்னா செத்தவன் இன்றைக்கி செத்தவன் தான். இன்றைக்கு வரைக்கும் ஐசியூவில் ஒருத்தவங்க இழுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு 10 பேர் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்துட்டுருக்காங்க சீரியஸான ஐசியூவில். ஸோ இழுத்துட்ருக்காங்க, சாரி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்குங்கிற அளவுக்கு வந்து இன்னமும் 1.5 மாதம் கழித்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 3 பேருக்கு என்ன தண்டனை கொடுத்தா மறுபடியும் இந்தியாவில் இன்னொரு ஒரு ஸ்டாஃப் சேஃப்டியில் ஸ்பெஷலி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த ஸ்டேஷனுக்கு அந்த சேஃப்டி பட்ஜெட்டெல்லாம் இவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஃபேனு, ஏசி, சேருன்னு வாங்கி போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த கேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன அலட்சியம் 300 பேரை காவி வாங்கிடுச்சு. 3 ட்ரெயினை காலியாக்கிடுச்சு. ட்ரெயின் மேலே இருக்கிற நம்பிக்கையை உடச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான சரியான தண்டனை என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் இன்க்ளூடிங் த்ரெட்ஸ் அண்ட் லிங்க்டின் மதன் கோரின் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி எபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பிரச்சனை நடந்தது மட்டும் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் முடிவே தெரியாமல் சுற்றிட்டு இருந்த நம்மளும் பிரச்சனை தான். என்ன நடந்திருக்குங்கிறத நிறைய பேர்கிட்ட போய் சேர்ப்போம். ஏன்னா 3 ட்ரெயின் விபத்துன்னு தெரிஞ்சிடும். ஆனால் எத்தனை பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து எதுனாலன்னு தெரியும்? இது இப்போ தெரிஞ்சிருக்குது, போய் அவங்கக்கிட்டே சேருங்க. பாய், சீர்ஸ்.